இந்த வீடியோல வர இந்த பொண்ணு பிளாட்ஃபார்ம்ல நடந்து வந்து கீழே கிடக்கிற பணத்தை பாக்குறாங்க. அந்த பணத்தை எடுக்கும்போது இந்த வீடியோல வர இந்த நபர் பாக்குறாரு. ஆசா இல்ல என்னது இல்ல. அந்த நபர் கீழே கடந்து எடுத்தது பணமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இது உங்க பணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. இவர் இது என்னுடைய பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த பொண்ணு பணத்தை தொலைச்சவங்களை தேடி கொடுக்க போறாங்களா என்ன அப்படிங்கறதா டூஸ்டே. இந்த பணத்தை தொலைச்சவங்க யாரு, அதை எடுத்தவங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம நாகை 360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க ரீசெண்டா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு உதவி பண்ண வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒரு சந்தியாங்கிற ஒரு பெண் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. என்னுடைய காலேஜில் என் கூட படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா, அவர் ரொம்ப ஏழ்மப்பட்ட ஃபேமிலியிலேருந்து பிறந்து வந்தவர். அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டுருங்க, இந்த உதவி நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு நம்ம சேனல்லேருந்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தெரியாமல் போயிட்டால் மற்றவர்கள் யாரும் உதவி பண்ண முன்வர மாட்டாங்க. இதை அறிந்து கொண்டு நாங்கள் இந்த ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அந்த காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாத பொண்ணு யார் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு, இந்த பொண்ணு. நாங்கள் எங்கள் டீமோட கிளம்பி போய் ஒரு இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு வரவில்ல 5000 ரூபா பணத்தை கீழே போட போகிறோம். அந்த பொண்ணு அந்த பணத்தை பார்த்து எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்குள்ள இருக்கு. என்ன நடந்ததுங்கிறத நீங்களே பாருங்க. என்னது ஆசா, நம்ம டீம் மெம்பர் ஒருத்தர் கிட்ட போயிட்டு என்ன எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க இந்த பணம் கீழே இது உங்களுடைய படமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம டீம் மெம்பர் இது என்னுடைய படம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஏற்பாடுதான். சரி ஓகே, நீங்கள் கொடுங்க, நான் யாராச்சும் வந்து கேட்டால் கொடுத்துட்டுமா, நீங்கள் தந்துட்டு போறீங்களா? நம்ம டீம் மெம்பர் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பணத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணி யாராவது தொலைச்சவங்க வந்தால் அவங்களுக்கு கொடுத்தோம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, உங்களை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு என்ன கொஞ்சம் காசை கையை மறைச்சுவீங்க, மறைச்சுவீங்க, யாராவது பார்த்தா கேட்பாங்க காசு அதில் எவ்வளோ 5000 இருக்கா மேடம், ஆளுக்கு 2500 பிரிச்சுக்கலாமா? நம்ம டீம் மெம்பர் இந்த பணத்தில் நம்ம சரிபாதியாக பிரிச்சுக்கலாம், இந்த பணத்தை உள்ள வைங்க ஃபஸ்ட்டு, யார்ட்டி காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்கு இப்படி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட மனசு எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சோம். இந்த டெஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த பணத்தை தொலைச்சவங்க தேடி வரும்போது இந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கான ஒரு வருஷம் காலேஜ் ஃபீஸை நம்மளே கட்டலான்னு முடிவு பண்ணுவோம். இவங்க இந்த ட்விஸ்ட்டில் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா சந்தேகம் உங்களுக்கு இருக்குல்ல, அதே தான் எங்களுக்கும் இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு கேட்டபோது அவங்க இந்த பணத்தை நான் மட்டுமே எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அது எதுக்காக சொன்னாங்கிறத நீங்களே பாருங்க. அந்த பொண்ணுடைய அப்பா உடல்நல குறைவால் வேலைக்கு போகவில்லை என்று தெரிய வருது. இதுல அந்த பொண்ணு காலேஜ் ஃபீஸ் பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. பணத்தை கீழே போட்ட டீம் மெம்பர் நம்ம பணத்தை தேடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. வந்து இவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க. கிளம்புறீங்களா? சரி பார்த்து போங்க. சரி காட்டாங்க. ஹலோ, எங்கே பாருங்க, ஒரு பையன் தேடிட்டு இருக்கான். மறைச்சிங்க மறைச்சிங்க காசு மறைச்சிங்க மறைச்சிங்க. ஒரு பையன் பணத்தை தேடிட்டு வந்து அந்த பணத்தை மறைச்சிங்கன்னு சொல்லும்போது அந்த பெண்ணும் பணத்தை மறைக்க வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வந்துடுங்க வந்துடுங்க வந்துடுங்க. வேலையை போயிட்டாங்க, அம்பளை காசு போட்டாங்க. அவங்க அங்கிருந்து நகரும் போது அந்த பையன் போயிட்டு இங்க பணம் ஏதாவது கிடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். இன்னைக்கு தான் சம்பள காசு போட்டாங்க, ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்துட்டு இப்ப இந்த பணம் இல்லாம எங்க வீட்டுல என்னோட குடும்பத்தை ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாவப்பட்டு கேட்கறான். இந்த டைம்ல அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு, அந்த பையனோட சுச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு. இந்த பையனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பணத்தை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நாங்க வெயிட் பண்ணிட்டு. தம்பி நாங்க பாக்கல, நீ அங்க யார்ட்டையும் கேளு. இல்ல இல்ல, அவங்க யாரும் பாக்கல. நாங்கள் நினச்ச மாதிரி அந்த பொண்ணு அந்த பையன் பணத்தை கொடுத்தலாம் முடிவு பண்ணி அந்த பையனை கூப்பிட ட்ரை பண்ணுறாங்க. அது இங்கே யாரும் தெரியலப்பா, நான் அங்கே பேசிட்டு இருக்கோம். சரி நீ அங்கே போய் யார்ட்டே அங்கே பேசிப்பார். என்ன பண்ணுறாங்க வைத்திய, இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டலன்னு சொன்னேன். நம்ம டீமோட மெம்பர் இப்போ தானே உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க, இந்த பணத்தை வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டிங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க நீங்களே கேளுங்க. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னோட கஷ்டம் என்னோட போட்டும் அந்த பையனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, இது அந்த பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இது அவனுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா, பாவம் என்ன பண்ணுறா, இப்ப கொடுத்துட்டு உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? கையில கிடைச்ச காசை விட்டுறா வைத்திய, மறைச்சு வை மறைச்சு வை. நாம நினைச்ச மாதிரி அவங்க பணத்தை கையில கொடுத்துட்டாங்க, நம்ம வச்ச டெஸ்ட்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த வருஷத்துல மொத்த காலேஜ் ஃபீஸையும் நாம தான் கட்ட போறோம். என்னோட கஷ்டம்
அம்மா ஏமா ஏன் நீங்க கொடுத்த காசு நீ கொடுத்துக்க உனக்கு கிடைச்ச பணத்தை நீ ஏமா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா இங்க எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டத்தை நாமளே தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன வார்த்தை எங்க ரொம்ப நெகிழ வைத்தது சந்தியாவோட ஃப்ரெண்ட் ஃபைனலாக நாங்கள் நாகை 360 யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அதில் உங்கள் ஃப்ரெண்டு சந்தியா தான் எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எங்களை சொன்னாங்க உங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணோம் அதனால தான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சோம் இந்த பணத்தை நாங்களே கீழே போட்டு இந்த பணத்தை தேடிட்டு வரும்போது நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களா கொடுக்க மாட்டீங்களா ஒரு டெஸ்ட் வச்சோம் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தோட காலேஜ் ஃபீஸை நாங்களே கட்டலான்னு முடிவு பண்ணோம் இப்போ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கான காலேஜ் ஃபீஸை பற்றி கவலையே பட தேவையில்லைன்னு அவங்கள சொன்னோம் அவங்க அதை கேட்டோன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஃபைனலாக கண்டென்ட் முடிஞ்சோம் இதை நாங்கள் வீடியோவாக எடுத்துக்கோ யூடியூப்பில் போடலாமான்னு கேட்டோம் இதை பார்க்கும்போது மற்றவங்களும் ஹெல்ப் பண்ண முன் வருவாங்க நீங்கள் அப்ரூவ் பண்ணால் அந்த வீடியோ யூடியூப்பில் போடுவோம்னு சொன்னோம் அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தாங்க உங்கள் வீடியோவை நாங்கள் ப்ளர் பண்ணி தான் போடுவோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் உங்கள் ஃபேஸை மட்டும் நாங்கள் ப்ளர் பண்ணணும்னு சொன்னோம் அதுக்கப்புறமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்